அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நிஜம் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மனிதனால புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இயற்கை மட்டும்தான். இந்த இயற்கையில ஏராளமான உயிரினங்கள் இருக்குது. 87% உயிரினங்கள் இந்த பூமியில நிறைஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல 1% உயிரினத்தை பற்றி கூட நமக்கு முழுமையான பரிச்சயம் இல்லை அப்படிங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த அடிப்படையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில வகையான நாம் அறியாத உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது ஜெப்ரோஸ். இந்த ஜெப்ரோஸ் பாலைவன பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதனுடைய காதுகள் மிக நீண்டதாக இருக்கும். இதனுடைய ஆயுட்காலம் 6 ஆண்டுகள் மட்டும்தான். இதனுடைய கால்கள் கங்காருவை போல இருக்கும். இது பாலைவன பகுதிகளில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களை காட்டிலும் அதிக அளவு கேட்கும் திறன் கொண்டதாக இருக்குது. ஆசியா, அரேபியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பாலைவனங்களில் பெரும்பாலும் வாழக்கூடிய உயிரினமாக இருக்குது. இதனுடைய ஓடும் திறன் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு 25 கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடிய திறன் கொண்ட ஒரு உயிரினமாகவும் இருக்குது. அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது ஜியோடெக்ஸ். விலங்குகள் உலகத்திலேயே அதிக அளவு ஆயுட்காலம் கொண்ட உயிரினங்கள்ல இந்த ஜியோடெக்ஸும் ஒன்று. இதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கிராஃபிக்ஸ் தோற்றம் மாதிரி இருந்ததுனாலும் இது வந்து உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் தான். இதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னா 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஜியோடெக்ஸ் வளரக்கூடியது. அதே போல் இந்த ஜியோடெக்ஸ் வந்து அதிக அளவு மேற்கு கனடா பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது நீண்ட ஆயுட்காலம் கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னா எந்த அளவுக்கு இது வாழும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சராசரியாக 140 ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதுலேயும் சில உயிரினங்கள் மாதிரிக்காக எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாதிரிக்காக எடுத்துகிட்டு வந்த இந்த ஜியோடெக்ஸ் கிட்டத்தட்ட 168 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிர் வாழ்ந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது ஆஸ்டாகோட்ஸ். இந்த ஆஸ்டாகோட்ஸ் வந்து ஒரு வகையான கடல்வாழ் உயிரினம். இந்த ஆஸ்டாகோட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 30 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் வளரக்கூடியது. இந்த உயிரினம் வந்து ஒரு காலத்தில் 70,000 வரைக்கும் இருந்தது. இப்போ 30,000 வரைக்கும் தான் இந்த உயிரினம் வந்து வாழ்ந்துட்டு இருக்குதா சொல்கிறாங்க. அதே போல் இந்த உயிரினத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா, இதனுடைய உடல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த உடலை விட அதிக அளவு விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இந்த உயிரினத்துக்கு இருக்குது. இந்த உலகத்திலேயே வேற எந்த உயிரினத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு திறன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வகையான ஆஸ்ட்ராகர்ஸ், அதுதான் இந்த உலகத்திலேயே மிக பழமையான ஆணுறுப்பை கொண்ட ஒரு உயிரினமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் டஃப்ரெட் மான். இது வந்து மானின் வகையை சார்ந்த ஒரு உயிரினம் தான். இருந்தாலும் இது ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினமாக இருக்குது. மியான்மர் மற்றும் மத்திய சீன பகுதிகளில் அதிக அளவு வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. அதே போல உணவிற்காக அதிக அளவு வேட்டையாடப்படக்கூடிய உயிரினங்களில் இது ஒன்றாக இருக்குது. இந்த வகையான மான்கள் மிக அழகு வாய்ந்தவை. எப்பொழுதும் ஜோடிகளாகவே உலவி திரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. 1988 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த மான்கள் கிட்டத்தட்ட 3 to 5 லட்சம் வரைக்கும் கணக்குல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய உயிரினம்னா அது மயில் சிலந்தி. இந்த பெயரை கேட்ட உடனே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், பெயரே சற்று வினோதமாகவும் இருக்கும். இந்த சிலந்தியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடி வயிற்று பகுதிகள் எல்லாமே வந்து வண்ணங்களால நிரம்பி இருக்கும். இந்த மாதிரி அதிக அளவு வண்ணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பெண் சிலந்திகளுக்காக ஆண் சிலந்திகள் போட்டியிடுமா? பெரும்பாலும் ஆஸ்திரேலிய நாட்டில் தான் இந்த மாதிரியான மயில் சிலந்திகள் வாழ்ந்துட்டு இருக்குது. சீனாலையும் ஒரு சில இடங்களில் இந்த மயில் சிலந்திகள் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மயில் சிலந்திகளை பற்றின ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிலந்திகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட வெறும் 80 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது அக்சலோடிஸ். மெக்சிகன் நாட்டில் மிக பிரபலமான உணவாக இது பார்க்கப்படுது. இது வந்து சாலமண்டர் மீனை போல காட்சியளிச்சது அப்படின்னாலும் இதை வந்து அக்சலோடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அந்த நாட்டில் நடக்கும் மீன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த உயிரினத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உயிரினம் பிறந்து இளமை பருவத்தை அடையிறதுக்கு ரொம்ப குறைந்த காலம்தான் எடுத்துக்குமா, அதே போல இது வந்து இளமை காலத்திலேயே ரொம்ப அதிகமான ஆண்டுகள் வந்து வாழக்கூடிய உயிரினமாக சொல்கிறாங்க.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் கோப்ளின் சுறா. இது கடலுடைய அடி ஆழத்துல மட்டுமே வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. இந்த கோப்ளின் சுறா உருவாக்கி கிட்டத்தட்ட 125 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டாங்க. இதனுடைய நீளம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 மீட்டர்ல இருந்து 4 மீட்டர் வரைக்கும் இது வளரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அதே போல இந்த சுறாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நிறம் வந்து பிங்க் நிறத்திலையும் இதனுடைய தாடை பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வகையான வாய்ப்பகுதி தான் வந்து மற்ற சுறாக்களை விடவும் இந்த சுறாவை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படின்னே சொல்லலாம். இன்றைய உலகத்துல மிச்சிகர்னிடே குடும்பத்துல மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் இந்த கோப்ளின் சுறா மட்டும்தான். இந்த மாதிரியான சில வகையான உயிரினங்கள் அழியக்கூடிய சூழ்நிலையில இருக்குது அப்படின்னாலும் இது போன்ற உயிரினங்களை பற்றின பரிச்சயம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிஜம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.